புலையரப்பா, எங்க அப்பனுக்கு போட்டி கொடுத்த, ஈரல் கொடுத்த, நல்லி எலும்பு கொடுத்த, கட்டுமஸ்தான பாடி இதெல்லாம் கொடுத்த நீ அந்த பாடியில கொஞ்சோண்டு மூளையை வச்சிருக்கலாமேப்பா. தினமும் நாட்டாம பஞ்சாயத்து நாட்டாம பஞ்சாயத்து உயிர் எடுக்கிறாரு. இனி கூட யார் மாட்ட போறாங்கன்னு தெரியல. நான் கொடுக்க போற தண்டனை அவன் வாழ்நாள்ல மறக்க கூடாதுரா. மறக்க கூடாதா? அட எச்ச பயல, இப்படி குடுத்துட்டு போவட்டேன மறக்க மாட்டான். நிறுத்துறா குடிகார நாய், குடிக்கிற உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் போது கொழுப்பா சாப்பிடுற எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். ஐயா 300 மேல இருக்கு. உனக்கு இருக்கு? எனக்கு இல்லைங்க, செக் பண்ணிட்டேன். வீட்டுக்கு பேசி சுனியாஜி முஜே சோட் தீஜியே. ஏ ஒலிம்பிக் அத்லீட்டு மே பார்த்தா வடநாட்டுக்கார மாதிரி தெரியுது. வடநாட்டுக்காரங்க நம்ம நாட்டுல என்ன வேலைன்னு கேக்குற? நாடு விட்டு நாடு வந்ததும் இல்லாம ஊட்ட வேற கொளுத்துவானாம. ஏன் அர்த்தநாரி, அது என்னன்னு விசாரி. டேய் யாரா நீ? மாவோயிஸ்டா, மாபியாவா, தாலிபானா, அல்கொய்தாவா, இல்ல லஸ்கரி தொய்பாவா? ஏய் மேனே குச்சி நீ கியா? தலைவரே மேனே குச்சி நக்கியா. கரெக்ட் இயக்கம். இத மொளையலயே கிள்ளி எரியணும். நீ புடிச்சதுதான் கரெக்ட் பாயிண்ட். ஐயா த இரப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா அட கொள்ளையில போனவன இத்தனை பேருக்கு உள்ள எதுக்குடா தள்ளி விட்ட? இதுக்கா? ஐயா காக்கா எச்சம் உங்க மேல பட்ட அசிங்கமாயிடும்ல. ஓஹோ, இப்ப அந்த தள்ளி விட்டது அசிங்கமா தெரியல, காக்கா பட்டது அசிங்கம் போச்சாங்க. அது காக்காவை தள்ளி உட்கார சொல்லிருக்கலாம். நம்ம வீட்டை கொளுத்துனவன கொளுத்தணும். எப்ப இந்த மண்ணில காவல்துறையோட கால் பட்டுச்சோ அப்பவே என்ற பஞ்சாயத்துக்கு மறுவாதல நாய் போச்சு. நாங்க வீட்டு உத்தரவு வாங்கிக்கிறோம், இனிமே நாங்க இருக்கிறது நல்லது. இவருக்கு வேற அரசியல் நிக்கிறாங்க. ஐயா அட காக்கா தானே, நான் பாத்துக்கிறேன்ப்பா, என்ன ஏதுன்னு கேட்டு பைசா பட்டு கூட்டு வச்சு. சரிங்க மடக்கு மடம், அவர்தான் எங்கப்பா. இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள் தந்து காரணம் அவர் தான். அவர் மட்டும் இல்ல, இந்த அறவே கடந்த இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் மேடம். கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். ஏப்பா இன்ஸ்பெக்டர் தம்பி, போற வழியில என்ன அந்த ஒயின் ஷாப்ல இறக்கி விட்டுறேன். கால அடிபட்டிருக்கு, நடக்க முடியல. போகும்போது உனக்கு அஞ்சோ வருஷம் தாரே சொல்லு மாப்ள. இவர் எங்க மாமா தான், பழைய இரும்பு சாமா எல்லா அடிக்கும். இப்ப தாது தானு கிளம்புறாங்க. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற அந்த மனுஷன் பாக்கணுமா? அட போடு சொல்லுங்க, சண்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா இந்த வீட்டுல பொண்ணு எடுத்துதான் அப்பன்னு பார்த்து சொல்லலாம். ஐயோ பேர குழந்தை தூங்கிடுச்சு, அதுக்குள்ள பொண்ணை வர சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரம். காஃபி
எனக்கு பிடிச்சிருக்கு. பொண்ணு அப்படியே ஏன் ஜாட? ஐயா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சொல்றீங்க. இதுல என்ன வெக்கம்? இடத்தடியில கோபடி தொடதா குளிப்பேன். அப்பா நான் இவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்லோ. எதுக்கு ஸ்லோ? ஸ்பீடாவே பேசுங்க, எனக்கு நல்லா புரியும். அதுல பொண்ணு பேரு ஸ்லோச்சலா. ஸ்லோ ஸ்லோன்னு கூப்பிடுவோம். இருக்கட்டும் இருக்கட்டும், நல்லா இருக்கு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? காட்டு புளிக்கிடும், 8th கிளாஸ் பி செக்ஷன். ஏ அதுக்கு மேல படிக்கலையா? இல்லங்க, அப்பாவே 8th கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. அதுக்கு மேல படிச்சா அவருக்கு மரியாதை இல்லங்க. சின்னப்பா. சரி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ள டாக்டரா வக்கீலா இன்ஜினியரா கலெக்டரான்னு கேட்டா என்னன்னு சொல்றது? உங்களுக்கு என்ன பிடிக்கும் அது சொல்லுங்க, அது உங்க இஷ்டம், நான் அதுல தலையிட மாட்டேன். அந்த சுதந்திரம் எல்லாம் தாராளமா கொடுப்பான். சரி, இப்ப நீங்க படிச்சதுல இருந்தே கேள்வி கேட்கட்டுமா? அம்மா சின்ன கேள்வியா கேட்காதே, பெரிய கேள்வியா கேளு, பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவா. அப்படியா? சரி. சிலப்பதிகாரத்துல மணிமேகலை என்ன பாத்திரம் கையில வச்சிருந்தாங்க? மாமா நான் சொல்லட்டுமா? நான் பார்த்தேன். அது பழைய கதை, பழைய பாத்திரமா தான் இருக்கும். எதுக்கும் சேஃபா சொல்லிடுவோம். எவர் சில்வர் பாத்திரம். டேய் உங்க கையில திட்டுற சரியா இருக்குடா. அந்த காலத்துல எங்கடா எவர் சில்வர் பாத்திரம்? மா பித்தளை பாத்திரம். எஸ். ஓகே ஓகே. இந்த போட்டோல இருக்கறாரே அவர் யாருன்னு தெரியுமா? யாரு? மா பட்டாளத்துல இருக்கு மாமா. ஓ மாமாவா? மா ஒருவேளை சித்தப்பனா இருப்பானோ? அப்பா எனக்கு இந்த சம்மதம் வேண்டாம்ப்பா. யூ டோன்ட் லைக். பின்ன எது கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்றாரு. இவரா எனக்கு மாப்பிள்ள? ச்சீ. ஓ உனக்கு எல்லாமே தெரியுமா? தெரியும். அம்மாவாசை அன்னைக்கு நிலா தெரியுமா? ஆ தெரியாது. பின்ன பெரிய படிப்பு படிச்சிருக்க, உனக்கே தெரியாதுன்னு போது 8th படிச்சிருக்கிற என் பிள்ளைக்கு எப்படிமா தெரியும்? வில் யூ ப்ளீஸ் ஷட் அப். அன்எஜுகேட்டட் ஃபேமிலி. ஏய் யார பாத்து அன்எஜுகேட்டட் இருக்கற? டு யூ நோ ஹூ ஐ அம்? டு யூ நோ ஹூ மை ஹஸ்பண்ட் இஸ்? ஹவ் டேர் யூ டாக் டு மீ லைக் தட்? வாட் யூ திங்க் அபௌட் மீ? டே பத்தமட பாயா இருந்தாலும் படுத்துந்திரச்சா சுருட்டி மூலையில தான் வைக்கணும். நீச்சல் தெரிஞ்சவருக்கு துடுப்பு தேவையில்ல, உடைக்க தெரிஞ்சவருக்கு படிப்பும் தேவையில்ல. என் பையனை கட்டிக்கே உனக்கு யோகியதையும் இல்ல. எழுந்துடா சிவராசு, எழுந்து போங்க. நல்ல மாடு மேய்க்கிறவ கடிப்பா கட்டி வைங்க. மாடு மேய்க்கிறவளுக்கு என்ன குறைச்சல்? உன்னை விட படிப்பும் அழகுள்ள நல்ல பொண்ண பத்திய பையனை கட்டி வைக்கிறேன். டாக்டர் பொண்ணு. கடுதாசில என்ன போட்டிருக்கானுங்க? கிறக என்ன போட்டாலும் படிக்கவா தெரியும். டேய் ஏ சிவராசு சொல்லுங்கயா, இதுல என்ன போட்டிருக்குன்னு படி. தெரியல. என்னது தெரியலையா? ஆமாங்கய்யா எனக்கு தெரியல. ஆடாங்க. ஐயோ என்ன பைத்தியகாரத்தனம் பண்ண போறானோ. ஆடிட்டு வரான் பாரு. நசையவா ஐயா? ஏன்டா உன்னை 8th கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சது தெரியலன்னு சொல்றதுக்கா? இல்லைங்கய்யா, அங்க இருந்து பார்த்தா தெரியலன்னு சொன்னீங்க. அப்ப இங்க இருந்து பார்த்தா அங்க என்ன தெரியுது? தென்ன தோப்பீங்க. இந்த பக்தால வாழை தோப்பீங்க. ஓ அங்க இருக்கிறதெல்லாம் தெரியுது, இது உனக்கு தெரியல. படிக்கிற பொழுது எங்க இருந்தாலும் படிக்கணும். யாரா நீ? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க வாத்தியாருங்க. வாத்தியாரா? வாத்தியார் மாதிரியா இருக்க நீ? வாத்தியார்னா கையை எடுத்து கும்பிடணும். என் கணக்கு போய் வாத்தியார்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கூட்டுவா. சரிங்க. வாங்க வாங்க. என்ன ஏடா நின்னுட்டு இருக்க? உன்ன நீ படப்போற முட்டாள்தனம் பார்க்க தான் நிக்கிறேன். என்றா முனங்குற? இனிமே ஒழுங்கா படிக்கிறீங்க? ஆ அத எங்க இருந்தாலும் படிக்கணும், அதான் பிள்ளைக்கு அழகு. சரிங்க. வாத்தியார்னா இப்படி தான் இருக்கணும். அப்படியே பார்த்த உடனே கையை எடுத்து கும்பிடணும் போல இருக்கு. கும்பிட்டுக்கோ. அட கும்பிடு. வணக்கம். யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். அவர் எங்க அப்பாங்க. ஐயோ சாரிங்க. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, கரெக்டா தான் சொன்னீங்க. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரிதான் அவர் மட்டும் முட்டாள இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாகிட்டு இருக்காரு. சரி அப்பயே கேக்கணும்னு நினைச்சேன், அவர் தான் உங்களை வேஷம் போட சொன்னாரு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீங்க போட்டு வந்திருக்கீங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு எம்ஜிஆர் மாதிரி ஆகணும் ஆசைங்க. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, எம்ஜிஆர் மாதிரி யாராலையுமே ஆக முடியாது, அவர் மட்டும்தான். புரியுதா?